பார்த்தீங்கன்னா அறிவை வச்சு உள்ளுக்குள்ள சர்க்கஸ் சமுதாயம் பூரா படிப்பாளிகள் தானே, கலாட்சேபம் பண்ணுறது தானே. ஆனால் உண்மையில் வந்து ஒரு யோசனை கூட உண்மையில் இல்லாத நிலை வந்து உள்கடந்த தன்னை உணரும் நிலைன்றதில் ஒரு யோசனை கிடையாது, ஆளே கிடையாதுப்பா. இப்போவே யோசனையில் ஆள் கிடையாது. யோசனை வந்து இங்கே உடம்பு வழியாக, உடம்பு மூலமாக நம்ம வந்து வாக்காக வெளிப்படுத்துகிறோம். யோசிக்கும் பொழுது எங்க நடக்குதுன்னு கூட தெரியாது, உள்ளும் புறமும் அற்று ஒரு இடத்துல நடக்குது. கரெக்டா? மடக்குள்ளையா நடக்குது? உடம்புல செல்ல எல்லாத்தையும் டிஎன்ஏ மேப்பிங் பண்ணிருக்காங்க. யோசனை எங்க நடக்குதுன்றது தெரியல. மூளை வந்து ஒரு சென்டர், ஆனா தாட்ஸ் அங்க வரல, ஆனா உணர்ச்சிகள் வந்து அங்க இருக்கு. இதே மண்டையே ஓபன் பண்ணி ஆபரேஷன் பண்ணும்போது அதுக்கு ஒண்ணுமே தெரியாது, உணர்வே இழந்து கிடக்கும். நம்மள என்ன பண்றாங்க, தக்காளி காய்கறி அறுத்து போடுற மாதிரி அறுத்து போட்டு தானே சர்ஜரியில அனஸ்தீஷியா கொடுத்து பண்றாங்க. அப்படின்னா என்ன, அந்த உயிர்ப்பு மத்தனை அப்படியே வச்சிருக்காங்க. ஒவ்வொரு செல்லுலையும் உடம்புல உயிரணுலையும் உயிராக அங்க இருப்பது வந்து மனம், பிரபஞ்ச மனம். அதுதான் ஆன்லைன் நனவு நிலைன்னு சொல்றேன். அந்த எண்ணத்துக்கோசரம் தான் நம்ம இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கோமே தவிர இந்த உடம்பெல்லாம் நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துருக்கோம். ஆனா அவ்வளோ பின்னி உடம்போட அதை கட்டி போட்டோம். அதனால இவன் பழக்கத்தை அப்படியே மாத்துறாங்க பாருங்க. தயவு செஞ்சு ஒண்ணுமே பேசாத, மூணே மூணு வார்த்தைய முப்பேரும் ஒண்டாகன்னு சொல்றாங்க. முப்பேருக்கு இவங்களா ஒரு இது பண்ணிருக்காங்க, அகப்பேரு புறப்பேரு பரப்பேருன்னு. இறந்த பிறகு நடக்க போற எங்கேயோ கதி அது உண்டாகு அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லு.